இன்றைக்கி ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான ஆயில் இல்லை கீ ஆட் பண்ணிக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலாம் ஆட் பண்ணுங்கள். இல்லை கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு வந்து நிறையா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அண்டு புதினாவும் ஆனியனும் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஃப்ரெஷ்ஷான ரம்ப இலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, பாண்டான் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஆட் பண்ணினோன்னா அவ்வளோ ஒரு வாசனை உங்களுக்கு வரும். அப்புறம் ஒரு கை நிறையா புதினா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் புதினாவும் தான் பயங்கர டேஸ்ட் இதுக்கு கொடுக்கும். ரம்ப இலை நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் ரைஸ் தான் ஆட் பண்ணால நல்ல ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிறவரை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தக்காளி, நல்ல பழமும் 2 தக்காளி மீடியம் சைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வதக்குங்க. பாருங்க நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போது ரைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம கர்ட் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு 3 டீஸ்பூன் வந்து தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கணுன்றதுக்காக நான் 2 டீஸ்பூன் எலுமிச்சை பழம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ½ லெமன் கணக்கு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதையும் நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ணால் உங்களோட டேஸ்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். பட் கண்டிப்பாக பிரியாணி எப்போவுமே வந்து எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இப்போ 3/4 டீஸ்பூன் போட்டதுனால கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போட்டு மிளகு ஜீரகம் நான் அரைச்சி வச்சது சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் 3/4 டீஸ்பூன். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதுவே அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா இதுவும் பச்சை வாட போகிற எண்ணெய் பிரிஞ்சு வர வர நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே பிரியாணி தண்ணி வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த கிரேவி மேக் பண்ணும்போது இதில் தண்ணியாக இருக்காமல் நல்லா சிம்மில் வச்சு ட்ரை ஆக்கிக்கோங்க. இதில் நான் தேங்காய் பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ட்ரை ஆக்கிட்டு எப்போவுமே நம்ம வந்து 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப் தண்ணி வைப்போம். அந்த 1/2 கப் பண்ணின தயிர், எலுமிச்சை பழம், அப்புறம் இந்த கிரேவியில் சப்போஸ் தண்ணி இருந்ததுன்னா இது எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டான பதத்தில் வந்து உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ராலை நம்ம இதில் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தண்ணியோ இல்லை அரிசியோ இதில் ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே அப்படி பச்சையாக போட்டுறாதீங்க. பாருங்கள் ஓரளவுக்கு வந்து எண்ணெயிலே போட்டு அப்படியே வதக்கியாச்சு. பாருங்கள் என்னோடய கிரேவியில் இப்போ சுத்தமாக தண்ணியே இல்லை. ஸோ அதனால் கரெக்டாக இந்த தயிர், லெமனு ஒரு சொட்டு கூட கணக்கு இருக்குது தண்ணிக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்து நீங்கள் வந்து தண்ணியையும் அரிசியையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த நேரத்தில் உப்பு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ஒரே ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம விசில் போட்டு வைக்கலாம். கூல் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒட்டாமல் அந்த அதே சமயம் அரிசியும் உடையாமல் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சு குக் பண்ணுங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். இது எல்லாருக்கும் ஃபேவரட்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.